இந்தியா என்கிற பெயர் ஆங்கிலேயர்களால் சூட்டப்பட்டது என கூறப்படுவதில் உண்மை இல்லை எனவும், இந்தியா என்பது புத்தரின் பெயர்களில் ஒன்றான இந்திரன் என்பதில் இருந்து எடுத்தாளப்பட்டது எனவும் கூறியிருக்கும் மதுரை எம்பி சு வெங்கடேசன், புத்தரின் பெயரிலிருந்து உருவான பெயர்தான் இந்தியா என அயோத்திதாச பண்டிதர் எடுத்து கூறியிருப்பதாக விளக்கமளித்திருக்கிறார். ஹிந்து என்கிற பெயரும் இந்தியா என்கிற பெயரும் இயற்கையாய் வந்ததல்ல, அது வெள்ளைக்காரன் நமக்கு வைத்த பெயர் என பொதுவாக கூறப்படுகிறது. அவ்வாறே நம்பப்படுகிறது. இந்தியாவுக்குள் படையெடுக்க வந்தவர்களாகட்டும் அல்லது மாடு வைத்துக் கொண்டு வந்தவர்களாகட்டும், அவர்கள் சிந்து நதியை கடந்தால்தான் அந்த நிலப்பரப்பின் மேல் கால்பதிக்க முடியும் என்பதால் சிந்து எனவும் ஹிந்து எனவும் குறிப்பிட்டு பின்னர் இந்தியா என மேற்குலக நாடுகளால் பெயர் சூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது இந்தியா என்கிற பெயரையே மாற்றிவிட்டு பாரதம் என பெயர் மாற்றுமாறு பாஜகவினர் கோரிக்கை விடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்தியா என்கிற பெயர் ஆங்கிலேயர்களால் சூட்டப்பட்டதல்ல, அது புத்தரின் பெயரை அடிப்படையாக கொண்டது என கூறியிருக்கிறார் வரலாற்று ஆய்வாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான மதுரை எம்பி சு வெங்கடேசன். அரசியல் சாசனத்தினுடைய விவாதத்தில் முதல் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு கடைசி கூட்டத்தொடர்ல தான் வந்து கடைசி செஷன்ல கடைசி அமர்வுல தான் இந்த நாட்டுக்கு என்ன பெயர் வைக்கிறது முடிவாச்சு. இந்தியாவா, இந்துஸ்தானா, பாரதமா, பாரத வருஷமா, என்னென்னமோ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறோம், அல்லது ஒரு புதிய பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறது, ஒரு நாட்டுக்கே பேர் வைக்கிறதுனா எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி. இந்தியாவுக்கு என்ன பெயர் வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நீண்ட வேறக்குறைய 3 வருஷம் நடந்த விவாதம். விவாதத்தினுடைய கடைசியாக வைக்கப்பட்ட பெயர் வந்து இந்தியா என்ற பாரதம். நீங்கள் வந்து ஒரு ஒரு சொல்லுக்கு பின்னால் என்ன இருக்குன்றீங்கள, ஏன் இந்தியான்னு சொன்னா என்ன, பாரதம் சொன்னா என்ன, பாரத வருஷம் சொன்னா என்ன, இந்துஸ்தான் சொன்னா என்னன்னா, ஒவ்வொன்றுக்கும் பின்னால ஒரு பேர் இருக்கு. இப்போ இந்தியா என்ற பெயர் எடுத்துக்கோங்க, பொதுவாக வெள்ளக்காரன் வச்ச பேர் அப்படின்னு ஒரு பொது கருத்து இருக்கு, அது உண்மை இல்லை. புத்தனுடைய இன்னொரு பெயர் ஐந்திரன், அதுலேருந்து ஐந்திரம் என்பது வந்தது. ஐந்திரத்திலிருந்து தான் இந்திரன் என்ற பெயர் வந்தது. ஐந்திர நாடு இந்திர நாடு, இந்திர தேசம், இந்திர தேசம்தான் இந்திரர்கள் இருந்த தேசமாக, இந்தியர்களுடைய தேசமாக இந்தியாவாக மாறியது. புத்தனின் பெயரிலே இருந்து உருவான ஒரு சொல் இந்தியா என்பது அயோத்திதாசர் எழுதியிருக்கிற மிக முக்கியமான ஒரு சிந்தனை. இது எப்போ எழுதியிருக்காருன்னா 120 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கார் அயோத்திதாசர், 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கார். ஆரியர்களுடன் இரத்த உறவு கொண்டிருந்த ஈரானியர்கள் ச என்கிற எழுத்தை ஹ என உச்சரித்து வந்தனர். அதனால் சப்த சிந்து பகுதியை ஹப்த ஹிந்து என உச்சரித்து வந்தனர். இதன் சுருக்கம் ஹிந்து என மாறியது. அப்போது மேற்குலக நாடுகளில் சிறந்து விளங்கிய குரீஸ் நாட்டினர் ஹ வை அ என உச்சரித்து வந்தனர். இதனால் ஹிந்து என்பது இந்து என மாறியது. இன்று நமது நாடும் இதே பெயரில் அழைக்கப்படுகிறது என தனது ரிக்வேத கால ஆரியர்கள் நூலில் குறிப்பிடுகிறார் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியரான ராகுல சாங்கிருத்யாத்யன்.